நல்லா தேடி பார்த்துட்டங்க. ஸ்கூல் விட்டு ஒரு மணி நேரம் ஆகியும் குழந்தைய காணுங்க. தனியா எங்கேயும் போக மாட்டாளே, வேற எங்க போயிருப்பா? ராஜவேலு ஹியர். மிஸ்டர் ராஜவேல், உங்க மக கீதா பத்திரமா எங்கிட்ட இருக்க. உங்க ஒரே குழந்தை உங்களுக்கு உயிரோட வேணும்னா 10 லட்சம் ரூபாயோட நான் சொல்ற இடத்துக்கு வாங்க. அப்படி வரலன்னா உங்க குழந்தை உங்களுக்கு இல்ல. என் குழந்தைய ஒண்ணும் பண்ணிடாதீங்க, நான் எங்க வரணும்? பணத்தோட பரங்கி போல் அடிவாரத்துக்கு வாங்க, போலீஸுக்கு தெரியப்படுத்த கூடாது. எதிர்பாராம வர்றதா என்னுடைய பழக்கம். யார் வந்தா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு தேவையான பணம் கொண்டு வந்திருக்கேன், குழந்தைய அனுப்புங்க. முதல்ல பணத்தை காட்டு, குழந்தைய அனுப்புறோம். ரைட். வீரத்தையோ புத்திசாலித்தனத்தையோ காட்ட இப்ப நேரம் இல்ல. ஏன்னா ஒரு குழந்தையோட உயிரை பலி கொடுக்க நான் விரும்பல. குழந்தைய அனுப்புங்க. குழந்தைய அனுப்புறோம், பெட்டியை போடு. போ போ அங்க போ. நாடகத்துல யூஸ் பண்ற பொய்க்கத்திக்கு பதிலாக நிஜக்கத்தியை மாத்தி வச்சுட்டா
எல்லோரும் வந்தாயிட்டா? சார், இன்று நாம் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள போகும் கோரிக்கைகள் என்ன சொல்லுங்க. சீசர் தீர்த்து வைப்பார். சீசரை வணங்குகிறேன். சீசர், ஃபீப்லஸ் கிம்பர் சுதந்திரமாக வாழ உரிமை உள்ளது. அவனுடைய விடுதலையை பற்றி நாம் இன்று ஒரு முடிவுக்கு வந்தாக வேண்டும். புரூட்டஸ், நீயா எப்படி பேசுகிறாய்? ஆச்சரியமாக இருக்கிறது. மன்னிக்க வேண்டும் சீசர், தங்கள் பாதங்களில் அடிபணிந்து கேட்கிறேன். சிபிலஸ் கிம்பரை விடுதலை செய்ய உத்தரவிடுங்கள். காசியோ, நான் நீயாக இருந்தால் என் முடிவுகளை மாற்றிக்கொண்டே இருப்பேன். என்ன செய்வது? நீ காசியா, நான் சீசா. எண்ணிக்கை இல்லாத நட்சத்திரங்கள் ஆகாயத்தில் கண் சிமிட்டுகின்றன. ஆனால் அவற்றின் நடுவே நிறைவேற்று ஒளி வீசி திசை காட்டும் துருவ நட்சத்திரம் போன்றவன் சீசா. எதும்பாலும் சதையாலும் உருவான மனிதர்கள் லட்சக்கணக்கில் இருக்கலாம். ஆனால் அவர்களிலே உறுதி படைத்த நிலையான குணமுள்ள பிரகாசமான கூறிய புத்தியுடைய எல்லோருமே தலைவனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதன் ஒருவன் தான் இருக்க முடியும். அந்த மனிதன் தான் சீசர். திட்டவட்டமாக சொல்லுகிறேன், சிவராஜ் கிம்பர் நாடு கடத்தப்பட்டது கடத்தப்பட்டதுதான். இனிமேல் யாரும் எதுவும் இதை பற்றி கேட்க வேண்டாம். சீசர் அதற்கு பதில் சொல்ல மாட்டான். இதற்கு பதில் சொல்ல நாடகத்துல சீசர் சித்தான்னு ஜனங்க நினைக்கிறாங்க. அதோட நம்ம எதிர் கணேஷ் சித்திருக்கான்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் நான் கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது. சரி வா, போயிடலாமா? நான் செத்து போனதா நீங்க நம்பணுங்கிறதுக்காக அந்த யூடியூப் புரூட்டஸ் டேலாக் கூட நான் சொல்லல. அவ்வளவு சுலபமா என்ன சாவடிக்க முடியாது. இந்த கத்திய கொண்டு போய் உங்க தலைவன் கிட்ட கொடுத்து சந்திக்க வேண்டிய நேரத்துல சந்திப்பேன் சொல்லுங்க. ரைட். குட் மார்னிங் சார். இன்னைக்கு டாப்ல இருக்கிற நடிக்க பிரியா இல்ல பிரியா, அவங்க உங்களுக்கு போன் பண்ணாங்க சார். உடனே உங்களை ஏவிஎம் ஸ்டுடியோக்கு வர சொன்னாங்க. சினிமா நடிகை கிட்ட எனக்கு என்ன வேலை சார்? நீங்க முதல்ல போய் பார்த்துட்டு வாங்க சார். பெரிய புள்ளி, பணத்தினுடைய மதிப்பே தெரியாத நடிக்க நாம பத்து கேசுல சம்பாதிக்கிறத இந்த ஒரே கேசுல சம்பாதிக்கலாம் சார். பணம் பணம் ஏண்ட அலையிற? நான் இங்க போய் அவங்கள பார்த்தா நான் செல்ல மாவட்டத்த ரெண்டு பொம்மையும் நான் இங்க காணும். தேடி கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு என்ன பண்றது? நிச்சயமா அப்படி இருக்காது சார். பிரியா கதை பூரா எனக்கு தெரியும். நீங்க பிரியாவை பார்த்து என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. அவ கதைய நான் சொல்றேன். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நேர்ல பார்த்ததில்லை. நானும் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நேர்ல பார்த்ததில்லை.
don't think otherwise. Yeah, I'm going to put it up on the park. Thank you. Paralia, Rumba Derima, Jora, Argentina. Derimala, Cinemalada. It's a bike in a Rumba Cola. By the way, you need some different or something? Sorry. இங்க கடக்குற சின்ன திரும்பு கூட காது உண்டு. நான் இங்க தூங்குனா எத்தனை தடவை தூங்குனேன்னு ஜனார்தன் சாருக்கு நியூஸ் போயிடும். நான் இங்க எதுவும் விவரமா சொல்ல முடியாது. சுருக்கமா சொன்னா நான் ஒரு சூழ்நிலை கைதி. ரசிகர்கள் கற்பனை பண்றேன் நடிகை பிரியா அவட அந்தரங்க வாழ்க்கை எவ்வளவு பரிதாபத்துக்குரியதுன்னு யாருக்கும் தெரியாது. நான் இப்போ சிங்கப்பூர் அவுடோர் ஷூட்டிங் போறேன். நீங்களும் அங்க வந்தா உங்களுக்கு எல்லா விவரமா சொல்றேன். எனக்கு ஒரு நம்பிக்கையான பாதுகாப்பு தேவை. Don't worry, she is great. Madam, sorry. Oh, அப்புறம் வரேன். கொஞ்சம் பாத்துக்கோங்களேன். No, I have some work. See you after us. Nothing to worry. Okay. வசா, நீ சொன்னது ரொம்ப கரெக்ட். பிரியா எக்கச்சக்கமா ஆபத்துல மாட்டி இருக்கா. சிங்கப்பூர் போகும்போது என்ன வர சொன்னா? அவன் அவன் ஒரு படத்துக்கு லட்சக்கணக்கில் பணம் வாங்குறா, அவளுக்கு என்ன அவ்வளவு கஷ்டம்? அதான் அவ்வளவு பணம் வாங்குறது தான் அவளுக்கு கஷ்டம். அவ சம்பாதிக்கிற பணம் எல்லாம் ஒரு முதல வாய்க்குள்ள போய்கிட்டே இருக்கு. எனக்கு பிரியா பத்தி விவரமா வேணும். ஓ, பிரியா பத்தி எல்லாமே தெரியும் உனக்கு? பிரியா வீட்டுல பலகாலமா டிரைவரா இருக்கிறவன். நான் இருக்கிற வீட்டு அவுட் ஹவுஸ்ல தான் குடியிருக்கிறான். அவன் சொன்னது, பத்திரிகையில நான் படிச்சது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்றேன். ஜனார்தனன் ஒரு சினிமா ப்ரொடியூசர். என்ன நினைச்சிருக்காவ? கும்பிடுறேனுங்க. யார் நீங்க, என்ன வேணும்? இது என் அக்கா பொண்ணு, பேரு செங்கமலம். சினிமாவில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. நல்லா நடிக்குங்க. உங்க படத்துல ஏதாவது ஒரு வேஷம் கொடுத்தீங்கன்னா. நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி நடிச்சு காட்டுறேன். நான் நிறைய சினிமா பார்த்திருக்கேன். ஏதாவது நடிச்சு காட்டு. நடிமா? ஐயா சொல்றாருல்ல, நடிமா. தேவதாஸ் படுப்பு இதானா, பாத்தியாரு தூங்கி போனா, ஓசை படாம ஓட்டம் பிடிக்கிறே. ஓ தேவதாஸ். போதுமா, போதும். எங்க கொஞ்சம் சரிமா. வெரி குட், வெரி குட், வெரி குட். கொஞ்சம் அழுது காட்டு. போதுமா, கொஞ்சம் நடந்து காட்டு. வெரி குட், வெரி குட், வெரி குட். நாளைக்கு காலையில் 8 மணிக்கு இங்கே கூட்டு வாங்க. ஸ்டுடியோக்கு போவோம். டெஸ்ட் எடுத்து டைரக்டருக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வேஷம் தரேன். ஓகே? ஏ ஐயா, காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. போதுமா, போதும். அப்படியா நடந்துட்டான் அயோக்கிய ராஸ்கல். அவங்கிட்ட இருந்து உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமைம்மா. நான் ஆளாக்கி விட்ட பொண்ணு நீ. நான் உனக்கு தகப்பு மாதிரி. இந்த மாதிரி நான் சொல்றபடி நீ கேட்கறதா இருந்தா எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, அவனை இங்கிருந்து ஒரே அடியா அனுப்பிடுறேன். இதுல என்ன சார் தப்பு? நான் அவளுக்கு மாமன் முறேன். நான் இல்லைன்னா அவளுக்கு எது என்ன ஆயிருக்கும்? 5-க்கும் 10-க்கும் முச்சந்திர நிக்க வேண்டி இருந்திருக்கும். 5 வயசுல இருந்து 17 வயசு வரை அவளை வளர்த்து ஆளாக்குனது நான், நீங்க இல்ல. ஆல் ரைட், நீதான் வளர்த்த. அதுக்கு மொத்தமா எவ்வளவு வேணும் கேளு. மொத்தமா ஒரு 30,000 கொடுத்துருங்களேன். இதுல 50,000 ரூபாய் இருக்கு, எடுத்துக்க. ஜஸ்ட் அ மினிட். அதுக்கு முன்னாடி இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து போட்டுட்டு
பணத்தை கையில் எடுக்கிறான். உனக்கும் பிரியாவுக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்லை என்று எழுதியிருந்தா. பிரியா, இந்த பத்திரத்துல கையெழுத்து போடு. புதுப்பட கான்ட்ராக்ட். நீங்க எதுல கையெழுத்து போட சொன்னாலும் போடுறேன் சார். இந்த நாலு பிளாங்க் பேப்பர்ல கையெழுத்து போடணும். ஆடிட்டர் கேட்டார் இன்கம் டாக்ஸ்க்காக. கூப்பிட்டீங்களா சார்? நான் கேள்விப்படுறதுல உண்மையா? என்ன கேள்விப்பட்டீங்க? அந்த ஹீரோ பரத்தோட நெருங்கி பழகுறியா? அவனை கல்யாணம் பண்ணிக்க போறதா கூட வதந்தி. நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? பண்ணிக்கலாம், அதுக்கு இப்ப நேரம் இல்லை. நிறைய படம் புக் ஆயிருக்கு. அடுத்த வாரம் சிங்கப்பூர் ஷூட்டிங் போகணும். இந்த நேரத்துல கல்யாணம் பண்ணிட்டு உன் கேரியர் ஸ்பாயில் ஆயிப்போம். எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நடிக்கலையா? உங்ககிட்ட இருந்து எனக்கு விடுதலையே கிடைக்காதா? இன்னும் 5 வருஷத்துக்கு என் கான்ட்ராக்ட் இருக்கு. அது வரைக்கும் நான் சொல்லப்படிதான் நீ நடக்கணும். அதுக்கப்புறம் நீ எக்கேடு கட்டு போ, எவன வேணா கட்டிக்க. இதுதான் சார் இப்ப பெரிய அவனுடைய நிலைமை. இந்த சூழ்நிலையில அவ எப்படி சார் நிம்மதியா இருக்க முடியும்? அதான் உங்க உதவியை நாடி வந்திருக்க. நீங்க கண்டிப்பா பிரியாவுக்கு உதவணும். ரைட், நானும் பிரியாவோட சிங்கப்பூர் போறேன். எங்க இருக்க? ஏய் ஜெயர்த்தனா, இந்த காளி புடிச்சிட்டு வந்து கல்யாணம் பண்றியா? மேல இருக்கியா? வாயா கீழே. இன்னைக்கு உன்னை ரெண்டு ரவுண்ட் பாத்துறேன். வாயா கீழே. எங்க மனம்? நான் வளர்த்த பொண்ணு கேவலம் 50,000 கொடுத்து என்னை ஏமாத்திட்டு நீ படத்துக்கு 1,000,000, 2,000,000 வாங்கிக்கிறியா? ஏய் மரியாதையா 1,00,000 இல்ல 5,00,000 கொடு. மரியாதையா வெளியே போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளட்டுமா? தள்ளுவியா? எங்க தள்ளு பாக்கலாம். ஏய் மரியாதையா படத்தை கொடு இல்ல பிரியாவ எங்கிட்ட ஒப்படைச்சிடு. அடைச்சி போட. அதெல்லாம் எப்போ பணம் கொடுத்து தீர்த்தாச்சு? எல்லாத்துலயும் நீ கையெழுத்து போட்டிருக்க. மரியாதை எப்போ? போறையா? போறேன். ஏமாத்திட்டு நீ 1,00,000 சம்பாதிச்சுக்கலாம்னு பாக்குறியா? அடுத்த வாரம் பிரியா சிங்கப்பூர் போறா. சிங்கப்பூர் போட்டோம், நல்லா போட்டோம். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து பாரு. சார், இன்கம் டாக்ஸ் பாக்கி 2,00,000 கட்டி கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வாங்கினா தான் உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்குமா? என்னடா சொல்லையா போச்சு. இன்கம் டாக்ஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வாங்கணும்னா குறைஞ்சபட்சம் 1 மாசமாவது ஆகும். அடுத்த வாரம் ஷூட்டிங்க்கு சிங்கப்பூர் போய் ஆகணும். நான் போகலன்னா அந்த பரத்தோட ஓடி போயிடுவா. சார், நான் போய் பாத்துக்கிட்டுமா? என்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கு. நீ கிழிச்ச பிரியா உனக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா நீயே அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருவேன். காளிமுத்து வேற மிரட்டிட்டு போயிருக்கிறான். என்ன செய்யலாம்? லாயர் கணேஷ் பிரியாவுக்கு பாதுகாப்பா அவனைத்தான் அனுப்பணும். ஹலோ, ஐ ஆம் ஜனார்தன். ஊர் மட்ராஸ். வயசு 46. குடிக்கிறது ஜானி வாக்கர் விஸ்கி, பிடிக்கிறது திருப்பவை சிகரெட், யூஸ் பண்ண சென்டிமேட் இல்லாம் பெட் யூஸ். ஐ ஆம் ரைட். மார்வலஸ் மார்வலஸ். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் மிஸ்டர் கணேஷ்? இஸ் மை ப்ரொஃபஷன். டேக் யுவர் சீட். தேங்க் யூ. சார், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? மிஸ்டர் கணேஷ், என் கேஸ் ஒன்று நீங்கள் எடுத்துக்கணும். சொல்லுங்கள். என் படத்தில் ஹீரோயினாக நடிச்சுட்டு இருக்கிற பிரியா அடுத்த வாரம் சிங்கப்பூர் போகிறார். உங்களுக்கு எப்படி தெரியும்? பேப்பரில் படிச்சு. ஐ சரி, நான் சில டாக்ஸ் ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அவ கூட போக முடியல. எனக்கு பதிலாக பிரியா கூட நீங்கள் போயிட்டு வரணும். நானா? எதுக்கு? பிரியாவை பாதுகாப்பாக கவனிச்சுக்கிறதுக்கு. பிரியாவுக்கு காட் ஃபாதர், கார்டியன், கைடு எல்லாமே நான் தான். அவனுடைய பிஸ்னஸ் விவகாரங்கள்லாம் கூட நான் தான் கவனிச்சுக்கிறேன். இப்போ புதுசாக ஒரு ஹீரோ வந்திருக்கான் பரத். அவன் பிரியாவை காதலிக்கிறான். பேப்பரில் படித்தேன். அவனும் அவளும் சிங்கப்பூரில் கல்யாணம் செய்துக்குவாங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அது நடக்காம நீங்க பாத்துக்கணும். அது மாத்திரம் இல்லை,
பிரியாவோட மாமன் காளிமுத்து. இது ரவுடி ட்ரங்கர்ட். பிரியாவை சிங்கப்பூர்ல பாத்துக்கிறேன்னு என்கிட்ட சவால் விட்டுட்டு போயிருக்கான். அவனால அவளுக்கு எந்த ஆபத்து வராம நீங்க தான் பாதுகாக்கணும். ரைட் ரைட். நீங்க சிங்கப்பூர் போறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நான் செய்யறேன். ப்ரொசீட். தேங்க் யூ. வெல்கம். பெக்யூலியர் கேஸ். கணேஷ் பிரியாவுக்கு பாதுகாப்பாக சிங்கப்பூர் போறான். அவரை தொடர்ந்து நீயும் போ. வெளிநாட்டில் அவனுக்கு எந்த துணையும் கிடையாது. தீர்த்து கட்டுறது சுலபம். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவனை கொன்னிடு. ஓகேப்பா. ஜாக்கிரதே. உங்க எல்லார் பாஸ்போர்ட்டும் என் கையில. எல்லாரும் ஒழுங்கா நடந்துங்க. ஆமா. அவசியம் இருக்காது. இந்த கேஸ்ல நான் உனக்கு சாதகமா ஈடுபட்டிருக்கேன் தெரிஞ்சாலே மிஸ்டர் ஜனார்தன் சமாதானம் கொண்டுடுவார். கம் இன் ப்ளீஸ். ஹாய் பரத். ஹாய் பிரியா. பரத், இவர்தான் மிஸ்டர் கணேஷ். ஹலோ, ஐ அம் பரத். ப்ளீஸ் டு மீட் யூ. டேக் யுவர் சீட். ஹவ் இஸ் சிங்கப்பூர்? இட்ஸ் வெரி ஃபைன். மிஸ்டர் கணேஷ், நானும் பரத்தும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறீங்க. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிருக்கீங்க. ஆம் ஐ ரைட்? யா. இந்த ஷூட்டிங் முடிஞ்சதும் நாங்க ரெண்டு பேரும் அமெரிக்கா போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்தியாவுக்கு திரும்பலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். வாவ். நாவல்டியா? அமெரிக்காவில கல்யாணம், இந்தியாவில ஹனிமூனா? ஆமா, அவங்க கல்யாணத்துக்கு இந்தியாவில எனி ப்ராப்ளம்? ஆமா ஜனார்தன் சார், கலாட்டா பண்ணி கல்யாணத்தை நிறுத்தி வரோம்னு பயமா இருக்கு. என்ன சார் நீங்களும் அப்படி சொல்லிக்கிட்டு? நீங்க பிரியாவுக்கு தெரிய சொல்ல வேண்டாம். ஐயோ, இது ரொம்ப சாது சார். எனக்கு தெரிஞ்ச உலக விவரம் கூட இதுக்கு தெரியாது. ஆமா, இதுக்கு ரொம்ப தெரியும். என்னது ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை இது பேசிக்கிட்டு? இதெல்லாம் சினிமா நடந்துச்சா? மிஸ்டர் கணேஷ், நான் எதுக்காக பயப்படுறேன்னா, இது என்ன எதுன்னு தெரிஞ்சுக்காம அந்த ஜனார்த்தனங்கிட்ட ஏதேதோ பேப்பர்ல கையெழுத்து போட்டிருக்கு. இதுக்கு என்ன சொல்றீங்க? விவரம் தெரியாம வெள்ள பேப்பர்ல கையெழுத்து போடுறதும் தப்புதான். விவரம் தெரியாதவங்க கிட்ட ஏமாத்தி கையெழுத்து வாங்குறதும் தப்புதான்.
கட்டிகாரனுக்கு மட்டும்தான் சட்டம் சொந்தம் நினைக்காதீங்க. அப்பா இவங்களை காப்பாத்துறதுக்கும் அந்த சட்டத்துல வழி இருக்கு. பிரியா, இனிமே நீ என்ன கேட்காம எந்த ஒப்பந்தத்திலையும் கேட்டு போடக்கூடாது. ரைட்? என்னுடைய அனுமதி இல்லாம நீ எந்த ஷூட்டிங்லயும் ஆக்ட் பண்ணக்கூடாது. ரைட்? மிஸ்டர் ஜனார்தன் விவகாரம் முடிகிற வரைக்கும் நீ நான் சொல்றபடி எல்லாம் கேட்கணும். ரைட்? ஓகே. ரோகி, இன்னைக்கு முகூர்த்த நாள் தானே? ஆமா, நல்ல முகூர்த்த நாள் ஆச்சே. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இந்த சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கும் 2 மணி நேரம் நேரம் வித்தியாசம் இருக்கு. இதுல எப்படி ராககாலம் யமகண்டெல்லாம் பாக்குறது? இந்த ஊர்ல பஞ்சாங்கம் உண்டா சார்? பஞ்சாங்கம் பஞ்சாமிரதம் எல்லாம் நம்ம ஊரோட. சரி, இன்னைக்கு முழுக்க நல்ல நாள், நல்ல முகூர்த்தம். சரி, உலகத்தினுடைய கடவுள் முருகன், அவனை நம்பி ஆரம்பிச்சிடும். முருகா, தேங்காய் கொண்டா. என்ன சார், நீங்களே அப்படி கேக்குறீங்களே? அட, பூஜைக்கு தேங்காய் கொண்டாங்கயா சார்? காலையிலேயே கேமரா ஃபைலு கிளாப் போர்டு வச்சு ரூம்லயே பூஜை முடிச்சாச்சு. அப்படியா? ஆமா. அப்ப ஆரம்பிக்க வேண்டியதா? ஆமா சார். கட் 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 கட். என்ன, ஹீரோயின் வரலையா சார்? இன்னும் ஹீரோயின் இல்லாம நீங்க எல்லாம் ஏயா ஷூட்டிங் வரீங்க? போய் கூட்டிட்டு வாயா. ஒண்ணுதாயா, போய் கூட்டிட்டு வா. என்ன, நான் ஒரு அசோசியேட் எழுத்தாளன். இருட்டுமே, வெளிநாட்டுக்கு வந்தா எல்லாரும் எல்லாரும் வேலையை பார்க்கணும். சீக்கிரமா போய் கூட்டிட்டு வா. உங்களை வச்சா படம் எடுக்க முடியும். சிங்கப்பூர்ல பணத்தை அள்ளி போட்டுற மேன் பிரயாணம் செய்த கலைப்பு சார், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துன்னு வந்துருவாங்க. என்ன இந்த அம்மாவுக்கு பிரயாண கலைப்புங்கிறேன்? நான் என்ன அவங்களை மெட்ராஸ்ல இருந்து சிங்கப்பூருக்கு கட்ட வண்டியில கூட்டு வந்தேன்? ரூபாய போட்டு பிளேன்ல கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்படி எல்லாம் பண்ணீங்க, உங்களுக்கு டிக்கெட் இல்லாம விட்டுட்டு போயிடுவேன். நடந்த வரைக்கும் ஜாக்கிரத சார். டைரக்டர் சார். ஏன் தொங்குது தலை? என்ன விஷயம்? அந்த அம்மா ஹோட்டல்லயே இருக்குது, உங்ககிட்ட பேசணுமா? இன்னும் ஷூட்டிங் புறப்படவே இல்லையா? இன்னும் இல்ல. பண விவகாரம், அது என்னமோ பேசணுமா? உங்களே வர சொன்னாங்க. என்னையா பேசி இருக்குது? மெட்ராஸ்லயே பேசி அட்வான்ஸ் கொடுத்து ஜனார்த்தன் கிட்ட அக்ரிமெண்ட் போட்டுட்டுனே. நீங்க எல்லாம் வேலைக்கு லாக்கி இல்லையா? சிங்கப்பூரை சும்மா ஜாலியா சுத்தி பார்க்க வந்திருக்கீங்க. அந்த பொண்ணை என்ன செய்யற போர்? என்னுடைய தாத்தா தான் எடுத்தாரு, எங்க அப்பா என்டர் தி டிராகன் எடுத்தாரு, நான் இந்த படத்தை எடுக்கிறேன், நானே தான் டைரக்ட் பண்றேன். உங்க பையன்? என் பிள்ளைக்கு சார், 3 வயசு ஆகுது, வீட்டுல ரீல் விடுறான் சார். அவர்தான் மிஸ்டர் கணேஷ், என்னுடைய லாயர். கிருமி என் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அவர்தான் கவனிச்சுக்குவாரு. அவர் சொன்னா தான் நான் ஷூட்டிங் வருவேன். லாயர் சார், இது என்ன சார் பம்பா இருக்குது? மெட்ராஸ்ல ஜனார்த்தன் கிட்ட எல்லாமே பேசி 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தேன் சார். சிங்கப்பூர்ல புதுசா இது முளைக்குது. அதெல்லாம் பரவாயில்ல, பழவள பேசுறீங்க. என்ன சார் பழவள பேசுறீங்க? அது வந்து பாக்கி எவ்வளவு இருக்கு? சரி, பாக்கி படத்தை பிரியா கிட்ட கொடுத்து அப்ப போற வாங்கிக்கிங்க, ஷூட்டிங் ஒழுங்கா நடக்கும் சார். ஜனார்த்தன் கிட்ட வேற அக்ரிமெண்ட் போட்டுருந்தேன், அந்த ஆள் பணம் கேட்டா என்ன சார் பண்றது? நோ ப்ராப்ளம், இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ரைட், ஓகே சார். எப்படியாவது ஷூட்டிங் நடந்தா நீ எல்லாம் நீங்க பாத்துக்க சார். என்னம்மா புறப்படலாமா? என்னது? ஹலோ ராதா. ராதா நில்லு, ஒரு முடிவு சொல்லிட்டு போ. சோமு, நான் அப்பவே சொல்லிட்டேன், உன நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. மறுபடியும் எனக்கு தொலை கொடுக்காத, நான் ராமத்தை காதலிக்கிறேன். ராமுவையா? நடக்காது, நடக்க விட மாட்டேன். எனக்கு நீ கிடைக்கலன்னா உன்னை கொலை செய்திருவேன். பார்க்கலாம். சார், கேமரா சொல்லுங்க சார். பெரிய ஒரு உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், இப்ப காட்டி. Darling, darling, darling.
Thank you.
மாட்டிக்கிறதா இனிமே நீங்க ராத்திரி நேரத்துல வெளியே போக கூடாது ரைட் சார் சைக்கிள் ரிக்ஷாவுல லொகேஷன் பார்த்தா நம்ம ஷெட்யூல் பூரா லொகேஷன் பாக்கறதுல முடிஞ்சிரும் சார் ஹீரோயின் வேற வந்தாச்சு எப்ப சார் மேலே ஏறுவீங்க நான் நினைச்சா மேலே ஏறுவேன் நீ யாரியா கேக்கிறதுக்கு எனக்கு ஹீரோயினா முக்கியம் சிங்கப்பூர் லொகேஷன் தான் முக்கியம் அதுல சார் ஒரு ஏர் கண்டிஷன் கார் ஆவது ஏர் கண்டிஷன் காரா திமுர் உன்னை கப்பல்ல கூட்டிட்டு வந்து வாந்தி எடுக்க வச்சிருக்கணும் 2500 ரூபாய் செலவு பண்ணி பிளேன்ல கூட்டிட்டு வந்த மாதிரி என் தப்பியா என் தப்பு யோ வில்லனுக்கும் ஃபைட் நடந்துட்டு இருக்கிறப்போ வில்லனுடைய ஆளு பில்டிங் காடியில டைனமைட் வைக்கிறான் வச்ச உடனே பில்டிங் தூள் தூளா உடையுது ஷார்ட்ட கட் பண்றோம் நெக்ஸ்ட் ஷார்ட் கம்ப்ளீட் யூனிட் சிங்கப்பூர் ஜெயில்ல ஏய்யா பின்ன என்ன சார் அவ்வளவு பெரிய பில்டிங்க்கு டைனமைட் வச்சா சிங்கப்பூர் கவர்மெண்ட் விடுவாங்களா சார் சரி கம் ஆன் ஒன்னு செய் இங்க டைனமைட் வைக்கிற வரைக்கும் நம்ம ஷார்ட் எடுத்துக்குவோம் அதுக்கு அப்புறம் செட்ல ப்ளைவுட் போட்டு தூள் தூளா உடைக்கிறேன் வணக்கம் சார் வா 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 வணக்கம் ஹீரோ வரது எப்ப ஷூட்டிங் ஒண்ணுமே புரியலையே அதாமா நானு தகச்சு போய் நிக்கிறேன் மெட்ராஸ்க்கு ட்ரக்கால் போட்டுக்கிறமா எரி மூவ்மெண்ட் வந்துடும் உட்காரு உங்க சார் உட்காந்து உட்காந்து போர் அடிச்சு போச்சு ஐயோ வந்தாச்சு வந்தாச்சு ஹலோ மெட்ராஸ் காலா கொடுங்க கொடுங்க ஹலோ யார் பேசுறது மெட்ராஸ் மேனேஜரா நான் தான் ப்ரொடியூசர் டைரக்டர் பேசுறேன் வாட்சோ சென்ட்டுமா அடிச்சு நான் வாங்கிட்டு வரையா ஹீரோ எந்த பிளான்ல ஏறாரு என்னது ஹீரோவுக்கு டைம் ஆடி தரமா கண்ணே திறக்கலையா பாத்ரூம்ல வழிக்கு விழுந்துட்டாரா அப்ப சிங்கப்பூருக்கு வரமாட்டாரா என்னையா செய்யறது கதைய மாத்த சொல்றியா அடிச்சே வையா போட என்னவன் சார் ஹீரோவுக்கு டைபாய்டு ஜுரம் வந்துட்டா கண்ணே திறக்க முடியலையா பாத்ரூம்ல வேற வழிக்கு விழுந்துட்டாரா ஃபுல் பிபி எரிச்சர் அப்பா வேற என்ன சார் பண்றது அப்போ சார் நானே டுயல் ரோல் பண்ண வைத்தியத்தில் கலப்பாதீங்க சார் சார் கதையில டுயல் ரோலுக்கு சான்ஸே இல்ல சரி இப்ப என்ன பண்ண போறீங்க ஒரு ஐடியா என்னம்மா என் லாயர் கணேஷ் இருக்காரே
அவரை வச்சு நம்ம அவரை வச்சு ஹீரோ மேல கேஸ் போட்டு எந்த காலத்துல ஹீரோ இங்க சிங்கப்பூருக்கு வந்து நான் படுத்த முடிக்க போறேன் சார் நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க என்ன அவர் நல்ல அமைச்சர் நடிகர் நிறைய டிராமால எல்லாம் நடிச்சிருக்காரு அவர் நம்ம படத்துக்கு ஹீரோவா போட்டுக்கலாமே அவர் சினிமா படத்துல நடிக்க ஒத்துக்குவாராம்மா ஏ நம்ம எல்லாம் போய் பேசி ஒத்துக்கு வைப்போம் இதுல என்ன இருக்கு நான் ஆக்ட் பண்றேன் வாவ் ஏதோ ஹாபியா ஷேக்ஸ்பியர் ட்ராமா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஐ காட் ஆக்ட் திஸ் இஸ் நாட் மை ப்ரொஃபஷன் அப்படியே ஒரு ஹீரோ கிடைச்சாலும் பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு ஒரு மாசம் ஆகும் சார் சார் நீங்க பெரிய மனசு பண்ணி எங்க படத்துல ஆக்ட் பண்ணலன்னா எனக்கு 10 லட்சம் ரூபாய் நஷ்டம் வந்துடும் சார் கணேஷன் சார் நீங்க எப்படி 15 நாள் இருக்க போறீங்க உங்களுக்கும் பொழுதுபோக்கா இருக்கும் இங்க போன ஷூட்டிங் கேன்சல் ஆச்சுன்னா ப்ரொடியூசர் பாவம் பாவமா பாவமோ பாவம் உங்க கேரக்டர் பிரமாதமா பிரமாதம் சார் வேணும் நான் கதை சொல்றேன் சார் இறையா சார் நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தரேன் சார் இது ஒரு உதவி நினைச்சேன் நீங்க செஞ்சுதான் ஆகணும் Please, 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 please. Right. But one thing. அசிங்கம் ஆக்ட் பண்ண மாட்டேன் கோமாளித்தனமா செய்ய மாட்டேன் அரசியல் பேச மாட்டேன் நீங்க பேசினாலும் நான் எழுத மாட்டேன் சார் அப்படியே இருந்தாலும் எழுதினாலும் நான் எடுக்க மாட்டேன் சார் பிகாஸ் நாங்கெல்லாம் ராயல் ப்ரொடியூசர்ஸ் ப்ரொசீட் தேங்க்யூ சார் அட்வான்ஸ் அந்தாலே கேட்கல நீ தான் கேட்கிற எதுக்கு அட்வான்ஸ் உனக்கு அட்வான்ஸா மெட்ராஸ்ல இருந்து சிங்கப்பூருக்கு பூனைய மடியில கட்டிட்டு நான் வந்திருக்கிறையா உன் பாஸ்போர்ட் என் கையில எஸ்டர்டே நைட் அதாவது நேற்று ராத்திரி 3 மஸ்கிட்டர்னு ஒரு படம் பார்த்தேன் 3 போர் வீரர்கள் ஏயா அந்த படத்தை நீ பாத்திருக்கியா அது பழைய படம் சார் 10 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தாச்சு பார்த்து என்ன பிரயோஜனம் நேற்று ராத்திரி தான் நான் பார்த்தேன் சுத்தி யாராவது பாக்குறாங்களான்னு பார்த்தேன் ஜபக்குன்னு ஒரு சீனை உருவிட்டேன் என்ன சீன் சார் ஒரு சேனாதிபதி ராஜகுமாரியை கடத்திட்டு போறான் அதை ராஜகுமாரன் பாத்துறான் நேரா பாஞ்சு அப்படியே கத்தி சண்டை சச்சாங் சக் சச்சாங் சக் சச்சாங் சக்னு சண்டை முடிஞ்ச உடனே ராஜகுமாரியை மீட்லாம் எப்படி சீன் இது என்ன நம்ம அடுத்த படத்துக்கா சார் அறிவு இருக்குதாயா உனக்கு இந்த படத்துக்கு தாயா என்ன சார் நம்மளது சோசியல் படம் இதுல எப்படி ராஜகுமாரோ ராஜகுமாரி வர முடியும் ரோ உனக்கு நான் எப்படியா விளங்க வைக்க போறேன் ஆ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆக்ட் பண்ணி ஏவிஎம்ல ஒரு படம் எடுத்தாங்களே அன்பே வா அது நீ பாத்திருக்கியா பாத்திருக்கேன் சார் நானும் தரம் பாத்திருக்கேன் அதுல நம்ம தலைவர் ராஜா வேஷம் போட்டு சரோஜா தேவி ராணி வேஷம் போட்டு ஒரு கேரக்டர் உட்கார்ந்து ராஜாவின் பார்வை ராணி என் பக்கம் கடகட 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 கட ஏயா அது சோஷியல் படம் தானே ஆமா அதுல எப்படி ராஜா ராணி வந்தாங்க சார் அது கனவு சீன் சார் ஏ நம்ம படத்துல கனவு சீன் வந்தாக்கா ஜனங்க ஒத்துக்க மாட்டாங்களா வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டமா நம்ம ஹீரோயின் இப்படி மல்லாந்து படுத்திருக்கா கனவு காண்றா வருது ராஜா ராணி டிரஸ் சண்டை போடுறாங்க பாட்டு பாடுறாங்க வை அத மலராடும் ஊஞ்சலாம்
எங்கோடி கிளியே கண்ணல் தமிழே தேனில் ஆடும் திராட்சணியே Thank you.
அம்மா உங்களுக்கு பெருசா அடிக்கடி ஒண்ணு பண்ணலையே. ஓ ஐ அம் சாரி, ஆர் யூ ஆல் ரைட்? ஐ அம் ஆல் ரைட். நல்ல நேரத்துல வந்தீங்க, என்ன காப்பாத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எப்படி தமிழ் பேசுறீங்க? எங்க அம்மா மலே, எங்க அப்பா தமிழ். தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் பேசி. சோ நைஸ். உங்க பேரு? சுபத்ரா. சுபத்ரா. எங்க அப்பா வச்சாங்க அஜ்ஞான பேரு, எங்க அம்மா வச்சாங்க. உங்க பேரு? எனக்கு அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து கணேசன் பேர் வச்சாங்க. அவன் அந்த பையன் யாரு? That boy loves me, but I don't like him. எங்க அண்ணா குங்கு ஃபைட்ல மாஸ்டர். எங்க அண்ணன் சொல்லிச்சு குங்கு ஃபைட்ல ஜெயிச்சா என்ன கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிச்சு. அந்த பையன் எங்க அண்ணன் கிட்ட சண்டை போட்டு தோத்து போச்சு. அந்த ஆட்டம் நான் இங்கே லக்கி பிரசால மெட்ரோ கிராண்ட்ல வேலை பார்க்குறேன். வேலை முடிஞ்சு திரும்பி வரும்போது என்னை கார்ல தூக்கிட்டு வந்துட்டான். அம்மா நீங்க யாரோ அப்படி வந்தீங்க? நாங்க மட்ராஸ்ல இருந்து ஃபிலிம் ஷூட்டிங்காக வந்திருக்கோம். சும்மா அப்படியே ஊரை சுத்தி பார்க்கலாம் வந்தேன். உங்க குரல் கேட்டது. நீங்க வரலன்னா? நோ ப்ராப்ளம், காட் இஸ் கிரேட். நல்ல உங்களுக்கு ஆண்டவன் எந்த ரூபத்திலேயே அது வந்து உதவி பண்ணுவான். வாங்க உங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். வாங்க உங்க கோட் கொடுக்கணும். Thank you.
Good evening. Oh, good evening. So, how come? Where is your wife? Who? Mr. Ganesh, where is your wife? Are you going to your wife? Go. Take it. Where are you going? Yes, I love you. I do. அக்கரச்சீமை அழகினிலே மனமாட கண்டேனே அக்கரச்சீமை அழகினிலே மனமாட கண்டேனே புதுமையிலே மயங்குகிறேன் புதுமையிலே மயங்குகிறேன் அக்கரச்சீமை அழகினிலே மனமாட கண்டேனே பார்க்க ஆனந்தம் பறவை போல உல்லாசம் வேலையின்றி யாரும் இல்லை எங்கும் சந்தோஷம் வெறும் பேச்சு வெட்டி கூட்டம் ஏதுமில்லை இந்த ஊரில் கள்ளம் கபடம் வஞ்சகமின்றி கண்ணியமாக ஒற்றுமை உணர்வுடன் வாழும் சிங்கப்பூ அக்கரை சீமை அழகினிலே மனமாட கண்டேன் புதுமையிலே போல பிள்ளைகள் தேனிலாடும் முல்லைகள் துள்ளி துள்ளி மான்கள் போல ஆடும் உற்சாகம் தினந்தோறும் திருநாளே சுகம் கோடி மனம் போலே சீனர் தமிழர் மலைய மக்கள் உறவினர் போல அன்புடன் நட்புடன் வாழும் சிங்கப்பூ அக்கரை சீமை அழகினிலே மனமாட கண்டேனே மஞ்சள் மேனி பாவைகள் தங்கம் மின்னும் அங்கங்கள் காவியத்தில் வார்த்தையில் இல்லை உம்மை பாராட்ட நடை பார்த்து மயிலாடும் மொழி கேட்டு கிளி பேசும் கண்ணில் தவழும் புன்னகை கண்டேன் சொர்க்கம் போல இன்பமும் பெருமையும் வாழும் சிங்கப்பூ அக்கரை சீமை அழகினிலே மனமாட கண்டேனே புதுமையிலே மயங்குகிறேன் லா 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 ல
Mr. Ganesh. Yes. Anna Kalyanam Panikirda Aranda. Ang Annane Kung Fu Fight Le Jayikona. Okay, no problem. Nanu Kung Fu Fight Le Padikirka. Ava Unganna Enge Irukkaru? Hong Kong. Hong Kong. அண்ணனுக்கு குன்ஃபு கத்து கொடுத்த குரு யார்? அவரு சைனீஸ் குரு. அவருக்கு என்னல ரொம்ப பிரியம். அவரை நான் பார்க்கணும். இங்கோலே சீபு குன்ஹே குன்ஃபு. Ha ha ha.
சுக்காவா சாயா பாதாம் திரிமோ
साया पांडांग दिरिमु साया बर हरि हरि डोखा पद सौरं हती पधमो इन्नु इन्नी ताने उन्नु इन्नान ताने इन्नु इन्नी ताने उन्नु इन्नान ताने நீ யாரோ இங்கு நான் யாரோ ஒன்று சேர்ந்தோமே இன்பம் காண்போமே चंद्रे मचांग भूंगाराया जांगाल लुपा समासाया நமக்கே ப்ராப்ளம் ஆகிட்டு பத்து நாள் ஆளையே காணுமே எங்க போனாரு எப்படி இருக்கிறாருன்னு தெரியலையா இதோ பாருங்க டைரக்டர் சார் ஒழுங்கா இருக்கிறவங்க கூட மேக்கப் போட்டு ரெண்டு நாள் ஆக்ட் பண்ணா போறோம் அப்படியே சேஞ்ச் ஆயிடுவாங்க சார் சார் கணேஷ் சார் வந்தாச்சு சார் கணேஷ் வந்துட்டாரா உருவியா பண்ண உருவி மரியாதை குடியா ஹவ் சார் ஐ ஆம் குவைட் ஓகே ஹவ் ஆர் யூ ஐ அம் ரைட் Always you right. I know.
மிஸ்டர் கணேஷ், நீங்க ஷூட்டிங்குக்கு கரெக்ட் டைமுக்கு வரலங்கிறதுனால எல்லாம் அப்செட். ஆமா சார், அந்த வெறுப்புல குடி பழக்கமே இல்லாத நம்ம டைரக்டர் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு சார். நோ ப்ராப்ளம், நான் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி உங்க வேலை எல்லாம் முடிச்சு தரேன். ரைட். ஓகே, கம் கம் ஆன். நம்ம பழனி சிங்கப்பூர் போனானே ஒரு தகவலுமே தெரியலையே. எல்லா தகவலும் விவரமா உங்களுக்கு நான் சொல்றேன். சிங்கப்பூர்ல உங்க ஆள் பழனியை
நீ சம்பாதிக்கிற பணத்துக்கு நீயே கையெழுத்து போட்டு வாங்கினீன்னா நிறைய இன்கம் டாக்ஸ் கட்ட வேண்டி வரும். கட்டினே மக்களுக்காவது வரிப்பணம் பயன்படும். என்னுடைய வருமானத்தை எல்லாம் யாரோ ஒருத்தர் ஏமாத்தி சாப்பிடுறத விட ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அது பயன்பட்டா எனக்கு சந்தோஷம். நான் உன்னை ஏமாத்துறேனா? நான் இல்லைன்னா நீ யார்? போதும் ஜெனர்தன் சார், இது 1000 முறை சொல்லி காட்டிட்டீங்க. நீங்க செஞ்ச உதவிக்கு என்னால முடிஞ்சவரை பாடுபட்டுட்டேன். இனிமேலும் கைதியா இருக்க நான் விரும்பல. ஓகே ஓகே, ஆரம்பத்துல எங்கிட்ட கையெழுத்து போட்ட ஒப்பந்தப்படி அது முடியற வரைக்கும் என் இஷ்டப்படி நடந்துக்க. அதுக்கப்புறம் நான் ஃப்ரீயா விட்டுறேன். அந்த ஒப்பந்தத்துல என்ன எழுதிருக்கீங்க, எத்தனை வருஷம் எழுதிருக்கீங்க இதுவுமே எனக்கு தெரியாது. அதனால அது செல்லாது. இனிமே ஏதாவது என்கிட்ட பேசணும்னா என் லாயர் கணேஷோட பேசிக்கங்க. கணேஷ் ஓ லாயரா? என்ன மிஸ்டர் கணேஷ், பிரியாவை பத்திரமா பாத்துக்கன்னு என் ஆளா ஒண்ணு அனுப்பிச்சு வச்சா அவளை எனக்கு எதிராக தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். மிஸ்டர் ஜனார்தன், ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட ஒத்துக்கிட்டபடி நீங்க வர வரைக்கும் பிரியாவை பத்திரமா பாதுகாத்துட்டேன். என் வேலை முடிஞ்சு போச்சு, ரைட்? நான் ஆல்ரெடி நீ கேஸ். பிரியாவோட நியாயமான கேஸுக்கு இப்ப நான் லாயர். என்ன நியாயம்? கட்டுறதுக்கு மாத்து துணி இல்லாம அந்த பொண்ணு என்கிட்ட வந்தவங்க தெரியுமா? அப்கோர்ஸ் நல்லா தெரியும் மிஸ்டர் ஜனார்தன். அனாதியா வந்த ஒரே காரணத்துக்காக அந்த அப்பாவை பொண்ணை இன்னும் எத்தனை நாளைக்கு ஏமாத்துறதா முடிவு பண்ணிருக்கீங்க? அனாவசியமான வார்த்தைகள் வேண்டாம் மிஸ்டர் கணேஷ். இது அனாவசியம் சொல்றீங்க? நான் எடுத்த கேஸா? எஸ். எப்படி? அந்த விளக்கம் எல்லாம் சொல்ல தயாரா இல்லை. பிரியா உனக்கு கொடுக்குறேன் சொன்ன பணத்தை போல 3 பங்கு பணம் தர்றேன். இந்த கேஸை ட்ராப் பண்ணிடு. ஓ, என்ன பணத்தால் அடிக்க பாக்குறீங்க? என்ன நியாயத்தால் அடிக்க பாருங்க, சட்டத்தால் அடிக்க பாருங்க. இனிமேவாவது பிரியாவை உங்க கான்டாக்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணுங்க, சமாதானமா போயிடலாம். இல்லைன்னா தலையை வாங்கிடுவியா? இல்ல, கோட்டி ஏற வேண்டிய வரும். நான்சென்ஸ். அந்த அசட்டு வக்கீல் கொடுக்குற மடத்தனமான தைரியத்துல என்னையே பகச்சுக்காது. உன்னை உருவாக்குறதே நான் தான். என்ன மீறினே உன்னை அழிச்சிடுவேன். என்னன்னு சரி, இனிமே நீங்க சொல்ற பேச்சு நான் கேட்க மாட்டேன். இனிமே நீங்க காட்டுற எந்த கான்ட்ராக்ட் வார்த்தையிலையும் கைட்டு போட மாட்டேன். நீங்க சமாதானத்துக்கு வந்தா இது வரைக்கும் நான் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு நான் போயிடுறேன். இல்லைன்னா யார மிரட்டுற? ஏற்கனவே நீ கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க ஒப்பந்தங்களை யாரும் மீற முடியாது. இனிமேலும் எனக்கு அடிமை வாழ்வு தேவையில்லை. உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்சது நான் பாக்குறேன். Thank you.
மிஸ்டர் கணேஷ், பிரியா காணாம போய் மூணு நாள் ஆச்சு. இப்ப ரிப்போர்ட் கொடுக்கறீங்களே, காளிமுத்துன்னு சொல்றீங்களே, அவர் எப்படி இருப்பார்? எனக்கு தெரியும், நான் ரெண்டு மூணு தடவை பார்த்திருக்கேன். போட்டோ இருக்கா? போட்டோ இல்ல இன்ஸ்பெக்டர், இப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு பேப்பர் இருந்தா கொடுங்க. தேங்க்யூ. அவன் இப்படித்தான் இருப்பான். உன் பாஸ்போர்ட் என் கையில, பீ கேர்ஃபுல். கணேஷ், கணேஷ், ஒரு போன் வந்தது. என்னது? பிரியாவை உயிரோட திருப்பி அனுப்புறோம்னா $10,00,000 பணத்தை ரெடி பண்ணீங்க, எங்க சந்திக்கிறோங்கிறத மறுபடியும் போன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் போனை கட் பண்ணிட்டான். $10,00,000. ஹலோ கணேஷ் ஸ்பீக்கிங். இன்ஸ்பெக்டர், என்ன விஷயம்? மிஸ்டர் கணேஷ், பிரியா பாடி அப்பர் சாங்கில கிடக்கிறதா நியூஸ். என்ன பண்றது? முறைப்படி எப்படி அடக்கல் செய்யணுமோ அதுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர். எஸ், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசுறேன். இதுல நீ தலையிடாம இருந்திருந்தா பிரியா இறந்திருக்கவே மாட்டா. $10,00,000 கொடுத்து நான் அவளை சுலபமா மீட்டிருப்பேன். நீ போலீஸ்க்கு போனதே தப்பு. அவ பாதுகாப்பு கொண்டு இங்க அனுப்புறேன். அவ சாவுக்கு நீ காரணமாயிட்ட. அவ சாவுக்கு யார் காரணம்னு தெரியும்? யார்? நீங்க தான். What a big joke. எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். மிஸ்டர் ஜனார்தன், பிரியாவை கொலை செஞ்சது நீங்க தான் ஒத்துக்கிற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன். கொலை செஞ்சது யார்? தெரியாது. எப்படி சொல்ல வைக்கிறது எனக்கு தெரியும். சொல்றப்பா, எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா. நீங்க
ஆகிட்டு நான் ஏற்கனவே கையெழுத்து வாங்கியிருந்தேன் அக்ரிமெண்ட் எல்லாம் நீ கோர்ட்ல உடச்சிருவேன் பயந்து பக்காவா ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கணும்னு விழாவிலிருந்து அவளை நான் கடத்தி போனேன் பிரியா என் கூட சமரசமா போறதுதான் உனக்கு நல்லது நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தர்றேன் ஆனா ஒரு கண்டிஷன் உன்னுடைய மார்க்கெட் ரொம்ப நல்லா இருக்கிற நேரத்துல நீ பரத்தை கல்யாணம் செய்து கொள்ள கூடாது அது உன் மார்க்கெட்டையே பாதிச்சிடும் முதல்ல இந்த பத்திரங்கள்ல கையெழுத்து போடு முடியாது இனிமே கணேஷ் சொல்லாம எந்த பத்திரத்திலையும் கையெழுத்து போட மாட்டேன் அவையார் நான் சொல்றேன் போடு கையெழுத்து இவ்வளவு நாள் உங்க பேச்ச கேட்டுனே இதுக்கு என்ன பலன் முடியாது முடியாது எனக்கு உதவியா இல்லைன்னா அழிக்கிறதுக்கு நான் தயங்க மாட்டேன் அந்த ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு பட்டி போட்டு கையெழுத்து வாங்குறேன் என்கிட்ட இருந்து தப்பிச்ச பிரியா நேர உங்ககிட்ட ஹோட்டலுக்கு தான் வந்திருப்பான்னு நான் நினைச்சேன் ஆனா இப்படியாகும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னா உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போன பிரியாவே யார் கடத்திட்டு போய் கொலை பண்ணா அவ மாமே காளி முத்துவா இருக்கலாம் பிரியாவை கொலை பண்ணதுனால அவனுக்கு என்ன லாபம் தனக்கு கிட்டாதது வேற யாருக்கும் கிட்டக்கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம் அவன் ஒரு குடியார் குடிச்சுட்டா எதை வேணா செய்வான் என்ன கணேஷ் உங்களை பார்க்கவே முடியல ரொம்ப மாறிட்டீங்க சுபத்ரா என்னுடைய வாழ்க்கையில நான் இது வரைக்கும் எந்த கேஸ்லயும் தோத்ததே இல்லை பாவம் பிரியா வாழ்நாள் முழுவதும் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தா நல்லா வாழ வேண்டிய நேரத்துல செத்து போயிட்டா பாவம் Thank you.
சொல்லு, பிரியாவை கொண்ட நீதானே. சொல்லு. சொல்லா! உண்மைச் சொல்றேன், உண்மைச் சொல்றேன். கணேஷ், பிரியாவை நான் கொல்லலை. பிரியாவை கடத்திட்டு வந்து மறைச்சு வச்சு ஜனார்த்தங்கிட்ட பணம் பறிக்கிறதுக்காக இந்த ஊர்ல பலரை சேர்த்துக்கிட்டு பல முறை முயற்சி பண்ணேன். முடியல. விழா நடந்த அன்னைக்கு பிரியாவை கடத்துறதுக்காக நாங்க அங்க போனோம். ஆனா அன்னைக்கு வேறு யாரோ பிரியாவை கடத்திட்டு போயிட்டாங்க. மறுநாள் ஹோட்டல்ல சாப்பிட்டு நாங்க வெளியே வந்துட்டு இருந்தப்போ தெருவில் பிரியா ஓடுறத பார்த்தோம். அம்போட்ட திட்டத்தை என் கூட்டாளிங்க பயன்படுத்தி என்னை அம்போன்னு விட்டு போயிட்டாங்க. நான் அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்களை வழக்கமா சந்திக்கிற இடத்துல எல்லாம் தேடி பார்த்தேன், கண்டுபிடிக்க முடியல. பிரியா கொலை செய்யப்பட்ட செய்தியை பத்திரிகையில படிச்சேன், பயந்துட்டேன். மெட்ராஸ்க்கே போயிடலாம்னு புறப்பட்டேன். அதுக்குள்ள நீங்க என்ன பிடிச்சிட்டீங்க. நான் அவங்களை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ மெட்ராஸ் போக கூடாது. என்னுடைய கஷ்டத்திலே தான் இருக்கணும். ரைட். மிஸ்டர் கணேஷ், 1 மினிட். எஸ் பிரியா, பத்தி உங்களுக்கு ஒரு உண்மையான விஷயம் சொல்லப்போறேன். வரீங்களா? Only you and Bharat. Okay. Subhadra, you too. Point to where I come. Naan solra pani taan kekkanum. Right. Come on.
தோளாங்கச்சு தோளாங்கச்சு சரவே. I'm happy. I go up. I go up. Ivani Ganesh, Ivani Bharat. He is my boss. Hey, Mani, I'm here. He says he's glad to meet you. Oh, so he doesn't know English? Yes. Amma Priya patti enna solren sonningale enna adu? I go achindo Priya, I go vindo. Mo devai thale thayakin. Okay, kai gasi. Ungalku or adachiyana archimana kaachi ippode kaanpikapadum. How dala? Stop! Priya, நீ கவலைப்படாத. We will get the money. Guys, வா போலாம். வா. டேய் ஹேய். டேய் மைதா. நீங்க மட்டு போலாம். Not Bharat. What do you mean? டேய் ஹேய். Okay. Okay, now put the Kuran Kurkara, Anna, Priya Kumbarta Kuyendo, the Manapur Kurata, right? Get it! Singalale, Tangan to Dachang, I Priya to my father. See, don't ask me anything. Just you go as per my instruction. I will pay you $50. Okay. Right? Okay. Go. Thank you.
ராஜ்.
Thank you very much, Mr. Ganesh. In the case, Ungalal never charged you. It's my duty. Inspector, I'm going to send you. Priya, I'm going to send you. I'm going to send you. I'm going to send you. That's... Meligu Bambay, I'm going to send you. Yeah? Unmei kandupidikka Priya va kaduthuravangala confuse panna. Adhaavadhu,
பிரியா இறந்து போனதா நியூஸ் வந்தா தடுத்தவங்க யார் உண்மையான பிரியா தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க அப்போ உங்களுக்கு ஏதாவது துப்பு கிடைக்கும் அப்படி செஞ்சீங்க am I right yes you are correct when are you going back tomorrow okay bye bye